بسم الله الرحمن الرحيم. مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. آله وصحبه أجمعين، أما بعد، பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இரவு தொழுகையை நடந்ததற்கு பிறகு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் வாலிபர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தங்களது துணைகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதாகவும், வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு எவ்வாறு நமது குடும்ப வாழ்வுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். என் பாசமான சகோதரர்களே, திருமணத்தினுடைய அவசியத்தை பற்றி நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறை மட்டுமல்ல திருமணம், இவ்வுலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களினுடைய வழிமுறை தான் இந்த திருமணம். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லவா, வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கபிலிக்க وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً، உங்களை நாம் இறை தூதராக அனுப்பியிருக்கிறோம். நபியே, உங்களுக்கு முன்பும் நாம் பல இறை தூதர்களை அனுப்பினோம், அவர்களும் திருமணம் முடித்தார்கள், சந்ததிகளை பெருக்கினார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப திருமணம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறை மட்டுமல்ல, மனித குலத்தினுடைய முதல் மனிதரான இறை தூதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ச்சியாகவே பின்பற்றி வரக்கூடிய இபாதத்துகளில் ஒரு இபாதத் இந்த திருமணம். அப்ப திருமணம் என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடித்தே ஆக வேண்டும். அல்லாஹுவின் தூதரிடத்துல உஸ்மான் இப்னு மத்ஹூன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹுவின் தூதரை வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹுவினுடைய அந்த மறுமையினுடைய உபதேசங்களை கேட்ட பொழுது, சுவனங்களை பற்றி கேட்ட பொழுது, நரகத்தினுடைய கொடுமைகளை பற்றி கேட்ட பொழுது, வணக்க வழிபாடுகளில் ஆர்வமூட்டுவதை எல்லாம் கேட்ட பொழுது, அந்த தோழர் எப்படி விளங்கி கொண்டார்களே ஆனால், ஒரு ஹதீஸில் ஒரு தோழர்னு வரும், இன்னும் பல ஹதீஸுகளில் ஒரு வாலிப கூட்டமே ரசூலிடத்திலே வந்து கேட்பார்கள், அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டார்களே ஆனால், திருமணம் என்பது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு தடையாக அமைந்து விடுமோ என்பதாக நினைத்து, அல்லாஹுவின் தூதரே, எங்களுக்கு ஆண்மையை போக்கிக் கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும், திருமண பந்தத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அத்காக்கும் பில்லா வ அஹ்ஷாக்கும் பில்லா, உலகத்தில் அதிகம் அல்லாஹுவை பயப்படுபவன் நான், அதிகம் அல்லாஹுவை அச்சப்படுபவன் நான் திருமணம் முடிக்கிறேன், மனைவியோடி சிரித்து பேசுகிறேன், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறேன். இன்னும் அதிகப்படியாக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் திருமணத்தின் ஊடாக மார்க்கத்தினுடைய பாதி விஷயங்களை அவர் நிறைவு செய்து விடுகிறார். திருமணம் முடிப்பதின் ஊடாகத்தான் மார்க்கத்தினுடைய பாதி விஷயங்களை அவர் நிறைவு செய்கிறார், மீதி பாதியை இபாதத்துகளின் ஊடாக நற்பண்புகளின் ஊடாக அவர் நிறைவு செய்து கொள்ளட்டும். அப்ப திருமணம் என்பது இபாதத்துகளிலேயே மிகப்பெரிய ஒரு இபாதத். ஆனால் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம், சமீப காலமாக உலகம் திருமணத்தின் மீதான ஒரு வெறுப்பு,
கணவன் என்று சொன்னால் ஒரு வெறுப்பு, மனைவி என்று சொன்னால் ஒரு வெறுப்பு. திருமணங்களை பற்றி எழுதப்பட்ட கவிதைகள், திருமணங்களை பற்றி சாதாரணமாக கணவன் மனைவிகளுக்குள்ளாக நண்பர்களுக்குள்ளாக பேசும் பொழுது கூட, திருமணம் முடிக்காமல் இருந்தது ரொம்ப நல்லது, திருமணம் முடிக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இந்த மாதிரியான வார்த்தைகள் படங்களில் உபயோகப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளங்களில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை விதைக்குகிறார்களே. ஆனால் திருமணம் என்பது ஒரு சுமை, திருமணம் என்பது உனது இன்பத்திற்கு, திருமணம் என்பது உன்னுடைய நிம்மதிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக அமையும் என்பதாக ஒரு சிந்தனையை சமீபமாக நாம் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா படைத்தவன் சொல்கிறான் பாருங்கள், மூணே மூணு இடத்துல தான் குரான்ல உங்களுக்கு மூன்று இடங்கள்ல நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்வான். முதல் இடம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவின் நினைவுகளில் தான், திக்ருகளின் ஊடாக உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், சூரா நஹல் 80வது வசனம், வல்லாஹு ஜஅலகும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களது வீடுகளுக்குள்ளாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான். மூன்றாவது சூரா ரூம் 21வது வசனம், ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها, உங்கள் மனைவிமார்களிடத்தில் உங்கள் கணவர்களிடத்திலே திருமணத்தின் ஊடாக நாம் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதாக படைத்தவன் சொல்கிறான். ஆனால் படைப்புகள் சொல்கிறது திருமணம் ஒரு சுமையானது, திருமணம் ஒரு இன்பத்திற்கு எதிரானது, திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது. காரணம் என்னவென்று சொன்னால், படைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை, திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததினுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார்கள். அப்ப எவ்வாறு நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், திருமணம்தான் உங்களுக்கு அமைதியானது, திருமணத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கு நிம்மதி இருக்குகிறது, சாந்தம் இருக்குகிறது என்றெல்லாம் குர்ஆன் பதிவு செய்கிறது. எப்படிப்பட்ட திருமணத்தை அல்லாஹுவினுடைய மார்க்கம் நமக்கு காட்டு தருகிறது? முதன்மையாக நன்பு சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பார்த்து சொன்னார்கள், துன்கஹுல் மர்அது லி அர்பஇன், உலகத்தில் ஒரு பெண்ணை நான்கு விஷயத்திற்காக மனம் முடிக்கப்படும், லிமாலிகா அவளிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், ஒலி ஹசபிகா அவளினுடைய பாரம்பரியம், ஒலி ஜமாலிகா அவளினுடைய அழகான அந்த சுந்தரம், இறுதியாக வலி தீனிகா அவளிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கப்பற்றுக்காக. உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை இந்த நான்கு விஷயத்திற்காகத்தான் மனமுடிப்பார்கள். ஃபவ்வர் பிதாதி தீன் தரிபத் யதாக, முஹம்மதின் சமூகத்தில் வாழும் வாலிபர்களே, ரசூல் சொல்கிறார், மார்க்கத்தை தேர்வு செய்து நாசத்திலிருந்து உங்கள் கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெண்களை பெற்றவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள், உங்களில் ஒரு மனிதர் உங்களினுடைய இதா ஹத்தப இலைக்கும், உங்களது மகளை உங்களிடத்திலே ஒருவர் மனம் பேசி வந்தால், மன் தர்தௌன தீனஹு வ ஹுலுகஹு, அந்த மனிதரினுடைய மார்க்கத்தையும் அந்த மனிதரினுடைய ஒழுக்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால், பொருந்திக் கொண்டால், ஃபஸப்பஜூஹு, உங்களது பெண் குழந்தையை அவருக்கு மனம் முடித்துக் கொடுங்கள். இல்லா தஃஅலு, அவர் நல்லவராக இருந்தும் அவரிடத்திலே மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் பார்த்ததற்கு பிறகும் நீங்கள் மூன்றாவது ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் அவருக்கு மனம் முடித்துக் கொடுக்காவிட்டால், தகுன் ஃபில் அர்தி ஃபசாதுன் அரீதுன், இவ்வுலகம் நாசத்தையும் குழப்பத்தையும் சந்திக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களினுடைய துணைக்கு தேர்வு செய்வதற்கு முதல் நிபந்தனையாக மார்க்கம் என்ன வைத்திருக்கிறது என்றால், ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் முன்னிலைப்படுத்துவதை. இன்னைக்கு நம்ம எல்லோரும் மிக தெளிவாக இருக்கிறோம், மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இருந்து நீண்ட நெடிய காலம் தௌஹீதினுடைய சிந்தனையில பயணிக்கக்கூடியவர்கள் வர, திருமணம் என்று வரும்பொழுது மட்டும் நம்ம எத்தனை நபர்கள், எனது வீட்டிற்கு வரக்கூடிய எனது மருமகன் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், எனது வீட்டுக்கு வரக்கூடிய எனது மருமகள் ஹிஜாபை முழுமையாக பேணுபவளாக இருக்க வேண்டும், எனது வீட்டுக்கு வரக்கூடிய எனது மருமகள் மார்க்கத்திற்கு சிறந்த மார்க்க பெண்ணாக இருக்க வேண்டும் பார்க்கிறோம். இதையெல்லாம் பின்னால்தான் முதன்மையாக நாங்கள் எதை பார்ப்போம், எங்கள் தரத்திற்கு அவர்கள் ஒத்திருக்கிறார்களா. ஆணாக இருந்தால்
என்னுடைய கவர்ச்சிக்கு, என்னுடைய கற்பனைக்கு கவர்ச்சியான உருவம் அமைப்பு அவளிடத்தில் இருக்கிறதா? பாருங்க, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க, இமாம் திருமிதி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வரலாறு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவியையும் கணவனையும் தேர்வு செய்யும் பொழுது ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். எங்காவது ஒரு இடத்துல ஏதேனும் ஒன்றுக்கு அடிமையாகி, அழகுக்கோ அல்லது கவர்ச்சிகளுக்கோ அடிமையாகி எங்காவது நாம் வீழ்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும் என்பதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஒருவனை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் பல்வேறு சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஒரு சோதனை, அழகுள்ள மோசமான பண்புடையவளை அல்லாஹ் அவன் தலையிலே கெட்டி விடுவான். அவளோடு நெருங்கி வாழலாம் என்று பார்த்தால் சூஉல் ஹுலுக், அவளினுடைய கெட்ட குணம் அவளோடு நெருங்குவதற்கு தடுக்கும். சரி, இவளை விட்டு விலகி போயிடலாம்னு நினைச்சா அவளினுடைய அந்த அழகான கவர்ச்சி விலகுவதற்கு நம்மை தடுத்து கொண்டிருக்கும். சேரவும் முடியாமல், வாழவும் முடியாமல், சாகும் வரை ஒரு விதமான பைத்தியத்திலேயே சுற்றக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் என்பதாக உமர் அவர்கள் கூறுவார்கள். இன்னொரு அறிவிப்பை உமர் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சில விலங்குகளை கையில் வைத்திருக்கிறான். யார் மீது அல்லாஹ் அந்த விலங்குகளை சாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நினைப்பானோ அவர்கள் மீது அல்லாஹ் அந்த விலங்கை சாட்டுவான். யார் அந்த விலங்குகள்? கவர்ச்சியாக இருக்கக்கூடியவள், ஆனால் ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே, மார்க்கத்திலே மோசமாக இருக்கக்கூடியவர்கள். பல வாலிபர்கள் ரொம்ப அவசரத்தில், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல பயணம் மேற்கொள்வார்கள். அப்போ தொழுகைக்கான நேரம் வந்துவிடும். அப்போ தன்னுடைய ஒட்டகத்தை பாலைவனம், தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவள் யாராச்சும் ஒருத்தரை பாதுகாக்கணும். அப்போ ஒது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபர் வருவார். அலிரதி எல்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்கள். பொதுவாக பாலைவனத்தில் ஒட்டகம் தனியாக ஓடிடும், பெண் ஒட்டகத்தை பார்த்துட்டா இந்த ஒட்டகம் போயிடும், அப்படி இல்லாட்டா யாராச்சும் திருடி கொண்டு செல்வார்கள். திடீர்னு அவருக்கு தான் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது, ஜம்மு கசர் செய்ய வேண்டும். பார்க்குறாரு, ஒரு வாலிபன் வந்துட்டு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம், நான் தொழ வேண்டும், கொஞ்சம் நேரம் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவர் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அலிரதி எல்லாம் தொழுகிறாங்க. ஒட்டகத்துக்கு மேலே பயணத்துக்கான கெட்டி சாமான்கள் இருக்குது. இப்போ இந்த வாலிபன் பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுதே, அலிரதி எல்லாம் தொழுதுட்டு இருக்கும் பொழுதே இவன் உள்ளத்தில் சைத்தான் வந்துட்டான். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த ஒட்டகத்தை தூக்கிட்டு நாம் ஓடிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துட்டு உடனடியாக ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஒட்டகத்தை போட்டு தட்டுறான் தட்டுறான் தட்டுறான். பொதுவாகவே பழக்கப்பட்ட வாகனம் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிந்து விடாது. நம்ம வீட்டில் நம்மளோட பழகின ஆட்டை யாராச்சும் திட்டு போயிட முடியுமா? அது சத்தம் போட ஆரம்பிச்சிருமா இல்லையா? அது பழக்கப்படுத்தப்பட்டது. பொதுவாக அவர்கள் எல்லாம் காலம் காலமாக பெத்த மகனை போன்றே வளர்த்து வருவார்கள். ஹதீஸுகளில் படிக்கலாம், ஒட்டகத்தையும் குதிரைகளையும் இறங்கும் பொழுது முத்தமிட்டே தடவி கொடுப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே இரண்டரை கலந்தது அதெல்லாம். அப்பந்தான் அந்த வாலிபனுக்கு தெரியுது, ஆகா இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விவகாரம், இந்த ஒட்டகம் இதை நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ அந்த ஒட்டகம் சத்தம் போட்டுட்டு இருக்கு, இப்போ அதிரதியெல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொழுகையை முடிச்சு விட்டாருன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு சுற்றி குத்தி பார்க்குறான். கடைசி அந்த ஒட்டகத்துக்கு மேலே இரும்பு சங்கிலிகளை போட்டிருப்பார்கள், இந்த கால்கள் அப்படி வைக்கிறதுக்கு, ஒட்டகத்துக்கு மேலே குதிரை மேலே வைக்கிறதுக்கு. அது ஒரு தொகை, கடைசி கிடைச்சா போதும்னு சொல்லி அதை மட்டும் எடுத்துகிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் ஓடிட்டான். அலிரதி எல்லாம் தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க, பார்க்குறாங்க பையனை காணும். ஒட்டகத்துக்கு மேலே ஏறுறாங்க, தெரிஞ்சிட்டியும் எதையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒட்டகத்துக்கு மேலே போடக்கூடிய அந்த சாணங்களை என்ன செய்து விட்டான், சேணங்களை தூக்கி விட்டு சென்றான் தெரிஞ்சிச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ரெண்டு தங்க காசு தான் மகன் ஹசனை கூப்பிட்றாங்க, நண்பு வாலிபனே கவனமாக கேள், ரெண்டு தங்க காசரை அலிரதி எல்லாம் அவர் கையில் கொடுத்து, நான் ஒட்டகத்துக்கான சேனை இல்லாமல் இருக்கிறது, போய் நீங்கள் கடையில் போய் என்ன செய்யுங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு தங்க காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. திருடம் போன திருடம் என்ன செஞ்சான், சந்தேகங்களில் போய் இரும்பு கடையில் தூக்கி போட்டவனா அவனும் காசு கொடுப்பாங்களா இல்லையா அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அவன் போயிட்டான். ஹசன் வராரு, சந்தையில் இரும்பு கடையை பார்க்குறாரு. அழகான ஒரு அந்த ஒட்டகத்துக்கு மேலே தொங்க போடக்கூடிய சேனைகள் இருக்கிறது. காசை கொடுத்து ரெண்டு ரியால தங்க காசை கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாப்பா கையில் கொடுத்த உடனே அதை பார்த்து சிரிக்கிறார்கள் அலிரதி ரழியல்லாஹு அன்ஹு.
ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தன் மகன் இல்லை, இது ஒன்றும், இது ஏற்கனவே நம்ம ஒட்டகத்தில் கிடந்தது தான். ஒரு வாலிபனை நான் நிப்பாட்டியிருந்தேன் அல்லவா, அவன் திருடிட்டு போயிருக்கிறான், இவன் கொண்டு போய் வித்துட்டு அவன் காசை வாங்கிட்டு போயிட்டான் போல இருக்கு, இப்போ நீங்கள் போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. மகனை, உண்மை என்ன தெரியுமா, நான் அவனை என்னுடைய வாகனத்திற்கு பாதுகாவலனாக நியமித்த பொழுதே நான் நினைத்திருந்தேன், தொழுது முடிச்சுட்டு அவனுக்கு இந்த ரெண்டு தங்க காசு அவன் கையில் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். அந்த கிறுக்க அவசரப்பட்டு போனதனுடைய விளைவு, ஹலாலா கிடைக்க வேண்டிய தங்க காசு இப்ப ஹராமா அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தான், ஹலாலா ரெண்டு தங்க காசு அவனுக்கு கிடைத்திருக்கும். கூடி போனா இதை கொண்டு போய் போட்டிருந்தா கூட ஒரு தங்க காசை தான் கொடுத்திருப்பான், அல்லது ஒன்னரை தங்க காசை தான் கொடுத்திருப்பான். உண்மையிலேயே மகனே, என்னுடைய ரெண்டு தங்க காசையும் அவனுக்குத்தான் கொடுக்கணும் என்று நினைத்தேன். பார், இப்படித்தான், கொஞ்சம் பொறுத்துக்கொள், ஹலாலான சூழலை அல்லாஹ் உனக்கு அமைத்து தருவான். பல நேரங்களில் ஹலாலையும் கூட ஹராமாகவே நாம் மாற்றி விடுகிறோம். அவசரப்பட்டு காதல் என்ற பெயர்ல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வயசினுடைய கோளர், பொதுவாக ஒரு விதியை தெரிந்து கொள், இந்த வார்த்தையே தவறானது. காதல் என்ற வார்த்தையே தவறானது. தாயை நேசிக்கிறது தான் காதல், தந்தையை நேசிக்கிறது காதல், திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகள், இதுதான் காதல். இங்கு ஏற்படக்கூடியது என்ன, ஒரு அஃபெக்ஷன். எப்படி நம்ம வளரும் பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது முகத்துல தாடி கிடையாது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு தாடி மீச அரும்ப ஆரம்பிக்கும், முகத்துல பருவரம் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா முகத்துல தாடி முடிகள் ஆரம்பிக்கும். பெண்ணாக இருந்தால் அவர்களினுடைய உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், ஆணாக இருந்தால் அவன் குரல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஹார்மோன். நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள் மீது, அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது நமக்கு அன்பு வருவதை போன்று தெரியும். இது அன்பு கிடையாது. இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், இதுதான் அன்பு என்பதாக நினைத்துக் கொண்டு கையை கிழிக்கிறது. இதுதான் அன்பு என்பதாக இந்த ஒன்றுக்காக மாதக்கணக்காக வீட்டில் உட்கார்ந்து அழுகிறது. இந்த ஒன்றுக்காக தன்னுடைய படிப்பை விடுவது. குர்ஆன் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான் முஃமின்களுக்கு, அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத்தி. சூரா 100 அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நல்ல ஆண்களாக இருந்தால் உங்களிடத்திலே நல்ல பெண்ணை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், நீங்கள் கெட்ட, நீங்கள் நல்ல பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆண்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியினுடைய ஒரு தோழரை மக்காவாசிகள் கைதியாக பிடிச்சிட்டு போய் மக்களை கெட்டி போட்டாங்க. இது ரசூலுல்லாவுக்கு தெரியுது. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, தோழர்களுக்கு மத்தியில் உங்களில் யாராவது ஒருவர் இன்றைய தினம் மக்காவுக்கு கிளம்பி சென்று நம்முடைய தோழரை, அவர்களினுடைய சிறையை உடைத்து நம்முடைய தோழரை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும், உங்களில் யாராச்சும் அதற்கு தகுதியானவரா என்று கேட்கிறார்கள். முர்சித் இப்னு அபி முர்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், வாலிபர், இவர் எந்திக்கிறார், யார் ரசூலல்லாம் எனக்கு தெரியும். இன்னொரு ரிவாயத்தில் ரசூலே விட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, போய் அவரை மீட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு, மக்காவாசிவர் மதினாவுக்கு ஹிஜரத் செஞ்சு வந்துட்டாங்க, இரவு மக்கா மதினாவிலிருந்து பயணம் மேற்கொண்டு மக்காவுக்கு போய் நல்ல இருள் ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த சிறை எங்கு இருக்குகிறதோ என்பதையெல்லாம் நோட்டமிட்டு அவர்களுக்கே தெரியாமல் சிறையினுடைய அந்த பூட்டை உடச்சி அவரை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு வராங்க. அப்படி ஒரு மதில் சுவர் ஹாயத், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா அந்த சுவருக்கு மேலே ஏறி குதிக்கணும் கீழே. அப்படி குதிக்கும் பொழுது இந்த முருசித்து குதிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சிறைப்பட்டவர் வந்து ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறார், அவரால் குதிக்க முடியல, அவரனுடைய கால் உடஞ்சிச்சு. அப்படி இந்த அவரை தோளில் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அப்படி நடக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கு, முர்சித் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு, அல்லது மர்சத் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்கு. இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட ஒரு பழக்கமான ஒரு சத்தம் இந்த நபி தோழருக்கு. திரும்பி பார்க்குறாரு, ஒரு உருவம், ஒரு அழகான ஒரு பெண், இருளில் பெருசாக தெரியல, நீ யாருன்னு கேட்குறாரு. அந்த பெண் சொன்னால், அண்ணா அனாக், நான் தான் அனாக். அனாக் யாரு, இந்த நபித்தோழரினுடைய முந்திய காதலி. மக்கால இருக்கும் பொழுது இந்த பெண்ணை ரொம்ப விரும்பினார் அவர்.
அவ என்ன செய்வான், எல்லாத்தையுமே விரும்புவா. அதான் அவள்கிட்ட உள்ள பிரச்சனை. பார்க்கிறவங்களையெல்லாம் விரும்பி பார்க்கிறவங்க கூட எல்லாம் போயிடுவா. ஆனா இந்த நபி தோழர் உயிருக்குயிராகவே இவளை விரும்பினார். அப்பா அந்த பொம்பளை சொல்றா, அனாக்கு சொல்றா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். சரி, இன்றைய இரவு நாம் இருவரும் இந்த அழகான இருளிலே, இந்த இதமான குளிரிலே நாம் இருவரும் இன்றைய இரவு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நல்லா என்னோடு நீ இரவிலே தங்க வேண்டும், நாம் இருவரும் இன்றைக்கு நிம்மதியாக இருப்போம், தவறு செய்வோம் என்று சொல்கிறார். உடனே அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஹர்ரம் அல்லாஹு ஜினா, அல்லாஹ் ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அனாக்கு சொல்றான், உன் அல்லாஹ்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு இன்னைக்கு நீ வேணும். இல்லைன்னு வச்சுக்க, நீ ஒருத்தனை தோல்ல தூக்கி போட்டு போறீல்ல, ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு தான் நீ வெளியே போயிட்டு இருக்கிற, நான் சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவேன் அப்படிங்கிறார். அவரு சொல்றாரு, இல்ல அனாத், ஆனா ரஜுலுன் முஸ்லீமுன், நான் ஒரு முஸ்லீமானவன், தவறு செய்ய முடியாது. உன்னோடு இப்பொழுது விபச்சாரம் செய்வதற்கான சந்தர்ப்பமும் இல்லை, அல்லாஹ் எனக்கு அதை ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா, கடைசி இவர் இவரை தோல்ல தூக்கி போட்டு அவருக்காலும் உடஞ்சி ஒரு பொந்துக்குள்ள போய் ஒளிந்து, மறுநாள் காலையில அவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சு, மறுநாள் சூரியன் மறைந்ததற்கு பிறகு இருவருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள், மதீனாவுக்குள்ளாக வந்து விட்டார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இதில் பிரச்சனையே இதுதான், ஒருத்தர் நம்ம திருப்பி எங்கேயாச்சும் கொண்டு போய் மதரசால சேர்த்து வச்சிருப்போம், திருப்பி எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் பார்த்து விட்டான்னு வைங்க, திருப்பி அவனுக்கு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நபித்தோட ஏற்கனவே உயிருக்கு உயிரை இந்த அனாக்க காதலிச்சார்ல, மதீனாவுக்கு வந்ததுலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஹதீஸ்ல வருது பாருங்க, சஹி, ரொம்ப சஹீகான ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, அனாக்கன், யா ரசூலுல்லாஹ், நான் அனாக்க திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசலை. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லலை, போயிட்டாரு. திருப்பி கொஞ்ச நாளா, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனாக்க திருமணம் முடிக்கணும்னு ஆசையா இருக்கு, முடிக்கட்டுமா? ஏன்னா இவர் உண்மையிலே ரொம்ப விரும்பினார் அந்த பெண்ணை. அவள் அப்படிப்பட்டவள் அல்ல, அவள் ஒரு விபச்சாரி, அவள் தவறு செய்யக்கூடியவள், அது ஊருக்கே தெரியும். ஆனாலும் கூட அந்த பாசம், அந்த காதல், அவ திருப்பி ரசூல்ட்ட போய் நிக்கிறாரு, நான் அனாக்க மனம் முடிக்கட்டுமா? எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. மூணாவது மட்டம் போய் நிக்கிறாரு. நாலாவது மட்டமா போய் நிக்கும் பொழுதுதான், இப்போ உங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, சூரா 100 மூணாவது வசனம், அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்திற்காகவே இறக்கினான், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை ஒரு முஃமின் மனமுடிப்பதையும், அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணை ஒரு முஃமினான பெண் மனமுடிப்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இறை நம்பிக்கையாளர்களின் மீது இது போன்ற குணமுடையவர்களை, தவறு செய்பவர்களை மனமுடிப்பதை அல்லாஹ் ஹராமாகவே ஆக்கிவிட்டான் என்று வசனத்தை இறக்கின உடனேதான் அவர் என்னுடைய மனசிலிருந்து அனாக்க பற்றியதான சிந்தனையை கலட்டி போட்டார் என்பதாக இமாம் திருமிதி, இமாம் அஹமது போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்ப வாழ்க்கையில நம்ம தேர்வு செய்யக்கூடிய பெண் ஒழுக்கமுடையவளாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் வாலிப வயசில் நம்முடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு போய் சொல்லிவிடும். எங்கோ ஒரு இடத்துல தெருக்கல்ல நின்று கொண்டு ஒருவன் சிரிக்கிறான், சாதாரண ஒரு பெண் என்ன செஞ்சு விடுகிறாள், அவன் பக்கம் வீழ்ந்து விடுகிறாள். அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய பண்பாடு என்ன, எதுவுமே தெரியாது. அவன் என்னை பார்த்து சிரித்தான், அவன் என்னை பார்க்கிறான், எனக்காக காலைகளிலிருந்து மாலை வரை எனது வீட்டினுடைய முற்றத்திலும் பஸ் ஸ்டாண்டிலும் நின்று கொண்டிருக்கிறான், இதுதான் என்பதாக முடிவு எடுக்கிறது. ஹைகோர்ட் நீதிபதி சென்னையில், அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சென்னையில் இருந்த ஹைகோர்ட் நீதிபதி, அவங்க நீதிபதியில் நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொல்கிறார், நான் நீதிமன்ற நீண்ட காலம் நீதிபதியாக இருந்துட்டேன், இப்போ இந்த தினத்திலிருந்து நான் விடை பெற போகிறேன், எனக்கு ஒரே ஒரு மனசு மட்டும் அழுத்தமாக இருக்குது,
நான் தீர்ப்பு கொடுத்ததில் பெரும் பகுதி தீர்ப்புகள் விவாகரத்திற்காகத்தான் நான் கொடுத்தேன். அந்த விவாகரத்தில் காதலித்து மனம் முடித்தவர்களுக்குத்தான் நான் அதிகம் விவாகரத்து கொடுத்துருக்கிறேன். இந்த வயசில் குறிப்பாக பெண் குழந்தைகள், குறிப்பாக ஆண் குழந்தைகள், ஏதோ இந்த வயசில் நம்முடைய உணர்வு நமக்கு தாடி வளர்ற மாதிரி, நம்முடைய குரல் மாறுற மாதிரி, மீசை அருங்குவதை போன்று நம்முடைய உணர்வுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது உண்மை அல்ல. நாம் நமக்கே பாடம் நடத்த வேண்டும். என்னுடைய தாய் ஒழுக்கமுள்ளவள், என்னுடைய தந்தை ஒழுக்கமானவர், நானும் ஒழுக்கமானவன். எனக்கான ஒரு துணையை அல்லாஹ் நிச்சயம் வைத்திருக்கிறான். அந்த சரியான துணையை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹுவின் பொறுப்பாக இருக்கிறது. எனக்கான துணையை யார் தேர்வு செய்கிறது? அல்லாஹ் எமக்கான துணையை ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கிறான். ஹவ்வாவை ஆதமிற்காக எப்படி ரப்பு தேர்வு செய்தானோ, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி நபிக்காக அல்லாஹ் தேர்வு செய்தானோ, நமக்கான ஒரு மனைவியை நிச்சயம் அல்லாஹ் நாம் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்காக கொண்டு வருவான். ஆனால் அதற்கு முன்பு நாம் தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் என்று சொன்னால், பல இடங்களில் இந்த காதல் என்ற பெயரில் அவ்வளவு தவறுகள். நல்ல நல்ல முஸ்லீம்கள், நல்ல நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் இப்படி இருப்பார்களா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு, வேறு வழியே இல்லை, இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே சத்தமே போட முடியாத அளவிற்கு எல்லார் வீட்டுக்குள்ளாகவும் இந்த காதல் என்ற முசீபத் உள்நுழைந்து விடுகிறது. ஆதலால் என் பாசமான வாலிபர்களே, எல்லா நேரத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாமாக நம்முடைய துணைகளை தேர்வு செய்யாமல் குடும்பங்களோடு நமக்கான ஒரு நேரம் வரும் பொழுது நாம் ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய துணையையும் அல்லாஹ் ஒழுக்கமாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்பது குர்ஆனினுடைய வாக்காக இருக்கிறது. ஆதலால் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் எந்த சூழலிலும். அதனால தான் அல்லாமா இக்பால் சொல்வார், எங்கள் வீட்டினுடைய ஆண்கள் தங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் மரியமை போன்று கற்பொழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் கைசேதம் என்னவென்று சொன்னால், எங்கள் வீட்டினுடைய ஆண்கள் யூசுஃபாக இல்லையே. நீ யூசுஃபாக இருந்தால், நீ உன்னுடைய கற்பை பேணக்கூடியவளாக இருந்தால் உனக்கான துணையும் அப்படிப்பட்ட துணையை அல்லாஹ் கொண்டு வருவான். நாங்கள் கற்பனை செய்வது மரியத்தினுடைய அளவிற்கு, மரியமை போன்று பரிசுத்தவான்களை கற்பனை செய்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? பாதலாளின் பாசமான வாலிபர்களே, திருமணம் வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வுலகத்து இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பெண்மணி. திருமணம் இந்த உலகத்தோடு முடியக்கூடியது அல்ல, நாளை சுவனம் வரை தொடரக்கூடிய ஒரு உறவு அந்த உறவு. அதனால் அந்த உறவை தேர்வு செய்யும் பொழுது மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துவோம். சிறிய வயதிலே, படிக்கக்கூடிய வயதிலே நமக்கான துணை அந்தந்த வயதுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம் குழந்தையாக இருந்த பொழுது நம்முடைய தாயினுடைய மார்பகத்தில் பாலை சுரக்க வைத்து நமக்கு தேவையான உணவை கொண்டு வந்தவன் ரஹ்மான். நாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்ததற்கு பிறகு நம்முடைய தந்தையினுடைய கரத்திலே உணவை கொடுத்து நம்முடைய பசியாற்றியவன் அல்லாஹ். நாம் நடக்க, நாம் ஓட ஆரம்பித்த பிறகு நம்முடைய கரத்திலே உணவை கொடுத்து நம்முடைய கரத்தை வலுப்படுத்தியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கான துணையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதாக. அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் தேர்வு செய்வது தோற்று போய்விடும், அல்லாஹ் எனக்காக தேர்வு செய்வது தோற்று போகாது. ஒரு வாலிபன் அதை நினைக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடியவன், நான் தொழக்கூடியவன், நான் குர்ஆன் ஓதக்கூடியவன், எப்படி ஒரு அந்நிய பெண்ணை என்னால் பார்க்க முடியும்? நான் பட சகோதரர் சொல்வதில்லை, என் காதலி ரொம்ப நல்லவன், யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அப்ப எப்படி உங்களை பார்த்தார்? என் குர்ஆன் என்ன சொல்கிறது? குல்லில் மினாத்தி யஃதுல்ல மின் அப்ஸாரிஹில், நல்ல பெண் என்றால் தன்னுடைய பார்வையை தாழ்த்துவாள் என்று குர்ஆன் சொல்கிறது. பல இந்த படங்களை பார்த்து, பாட்டுகள், இந்த சோக பாட்டல் பாடல்களை கேட்டு இவனாக அந்த தவறான சிந்தனையை இவனாக என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அது ரொம்ப குறிப்பாக நாம் இது ஒரு தனி தலைப்பாக வைத்திருக்கிறோம். தனிமை எப்பொழுதெல்லாம் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் இது போன்ற முசீபத்துகள் தானாக உள்ளத்தில் என்ன செய்ய ஆரம்பித்துவிடும், சுரக்க ஆரம்பித்துவிடும். அதனால தான் ஒரு வாலிபன் முடிந்த அளவிற்கு தனிமையை விரும்பக்கூடாது என்பதாக மார்க்கம் பதிவு செய்யும். அதனால் அன்பானவர்களை, ஆரம்பமாக நம்முடைய துணைகளை மார்க் அடிப்படையில் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யஹ்தரி அல்லதீன யுஹாலிஃபுன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். நீங்கள் நபியை எச்சரிக்கை செய்யுங்கள், எனது ஷரியாவிற்கு மாற்றமாக, எனது கட்டளைக்கு மாற்றமாக எவன் நடப்பானோ அவன் தலையில் முசீபத்து இறங்கும், அல்லது என்னுடைய தண்டனை அவனை பிடித்துக் கொள்ளும் என்பதாக அவனுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். திருமணத்தினுடைய நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயம். நம்முடைய குழந்தையை நம்முடைய மனைவி சுமக்கப் போகிறார். அல்லாஹுவினுடைய அருள் இறங்க வேண்டிய நாள் அந்த நாள்.
அந்த நாளிலே மார்க்க அடிப்படையில் நம்முடைய நாட்களை, அந்த திருமணத்தினுடைய நாளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பல நல்ல குடும்பத்துக்காரர்களும் கூட திருமணத்தினுடைய நாளில் மட்டும் மார்க்கத்தை, ஆடையை கலட்டுவதை போன்று, செருப்பை கலட்டுவதை போன்று கலட்டி விடுகிறார்கள். அதுவரை தாம் மகளை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டியிருக்கவே மாட்டார். நிக்காப் அணிஞ்சு கண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும், சில நேரங்களில் கண்ணே தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு பரிசுத்தமா தாம் பிள்ளைய வளர்த்து வச்சிருப்பாரு. ஆனா திருமணத்தினுடைய நாளில் ஒட்டுமொத்த ஆண்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி, இதுதான் நான் வளர்த்த மகள் என்பதாக மார்க்கத்தை சாதாரணமாக மீறுதல். பல நல்ல சகோதரர்கள் திருமணத்தினுடைய நாளில் பல்வேறு தவறுகள் கேட்டால், இது திருமணத்தினுடைய நாள். நண்பு சகோதரர்களை, அந்த நாள் அருளுக்குறித்தான நாளாக இருக்கணும். காரணம், குர்ஆன் பதிவு செய்கிறது, ரசூலினுடைய ஷரியாவை மீறும் பொழுது அல்லாஹுவினுடைய முசீபத்து தலையில் இறங்கும் என்பதாக. அப்போ திருமணத்தினுடைய நாட்களில் தவறுகளில் ஈடுபடுறது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடுறது அல்லாஹு பொருத்தப்படக்கூடிய நாளாக அந்த நாளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை பொழுது வாழ ஆரம்பிக்குகிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில், பொதுவாக உலகம் என்று, வாழ்க்கை என்று வரும்பொழுது பிரச்சனைகள், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பளவு பெரிய இறை தூதர், ரசூலினுடைய மனைவிகள் சுவனத்தினுடைய பெண்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த உம்மத்தினுடைய தாய்மார்கள், ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் மனைவிகளுக்குமான பிரச்சனை என்பது, நான் அதை தான் நேற்றும் சொன்னேன், இந்த படங்களை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை என்பது இந்த படங்களில் ஓடக்கூடிய அந்த 3 மணி நேரம் தான் வாழ்க்கை என்பதாக, அது ரீல். அதனால தான் அதற்கு பெயர் ரீல். வாழ்க்கை என்பது ரியல், அது வேறு. நாம் அதை பார்த்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஓ இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நம்ம கற்பனை செய்கிறோம். அப்படி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை உட்பட நிச்சயம் வாழ்க்கை என்று வரும் பொழுது பிரச்சனைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், ஒரு வார்த்தை மெல்லும் கொல்லும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அந்த பிரச்சனைகளை சரியான முறையிலே அணுகக்கூடிய தைரியம், பயிற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில் ஒரு அழகான ஒரு செய்தி வருகிறது, பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை அணுகணும் பாருங்கள். ஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா ரழியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஃபலம் யஜித் அலியன் ஃபில் பைத்தி, ஃபாத்திமா ரழியல்லாஹுவினுடைய கணவர் அலி ரழியல்லாஹுவை, சஹீஹுல் புகாரியில் 441வது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அப்போ அலி ரழியல்லாஹு வீட்டில் காணோம், கொஞ்சம் நேரம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்குறாங்க, அலி ரழியல்லாஹு வருவாங்கன்னு பார்த்து அலி ரழியல்லாஹு காணோம். அப்போ ரசூலுல்லாஹ் வாய் விட்டு கேட்குறாங்க, ஐன இப்னு அம்மிக்கு, எங்கே உங்களினுடைய கணவர்? அப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு பாருங்கள் என்ன நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் வர்ற முன்னக்கட்டி ஃபாத்திமா ரழியல்லாஹுக்கும் அலி ரழியல்லாஹுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் அலி ரழியல்லாஹு கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது எதுவுமே தெரியல ரசூலுல்லாஹ்க்கு, சும்மா யதார்த்தமாக தான் மகள் மருமகளை பார்க்குறான்னு வந்திருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரக்கோளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்த்தார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹுவை. கதீஜா ரழியல்லாஹு பெருசாக வளர்க்கல, அவங்க இறந்துட்டாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹுக்கு அம்மாவும் ரசூல் தான், வாப்பாவும் ரசூல் தான், எல்லாத்தையும் தாண்டி உயிருக்கு உயிரான ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். தோற்றத்திலையும் பேச்சிலையும் நடக்கும் பொழுதும் எல்லாம் ரசூலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். ரசூல் எப்படி நடப்பாரோ அப்படித்தான் நடப்பார். இந்த பாசத்தினுடைய உயர்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது ஃபாத்திமா ரழியல்லாஹு அப்படியே கவலையோடு ரசூலை சந்திப்பதற்காக வருவார்கள். ரசூலுல்லாஹ் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்த உடனே கத்தி அழ ஆரம்பிப்பார்கள். உடனே தன் மகள் அப்படியே அணைச்சி காதில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிப்பார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்பி ரசூலுல்லாஹ் தன் மகளை அணைச்சி காதில் ஒரு ரகசியம் சொல்வார்கள். உடனே ஃபாத்திமா ரழியல்லாஹு அந்த இடத்திலேயே வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிப்பார்கள். சஹீஹ் புகாரியில் வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு கேட்பாங்க, இங்கே வாங்க, உங்கள் வாப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிறத பார்த்து நீங்கள் ரொம்ப அழுதீங்க, உங்கள் வாப்பா உங்கள் காதில் ஒரு ரகசியம் சொன்னாரே, உடனே நீங்கள் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ரகசியம் ஏதோ காதில் சொன்னாங்க, அந்த நேரத்திலையும் வாய் விட்டு சிரிச்சிங்களே, என்ன காரணம், என்ன அப்படி என்ன ரகசியம்? இப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு சொல்வார்கள், என்னுடைய தந்தை என்னுடைய சொன்ன முதல் ரகசியம், என் அன்பு மகளே, இந்த நோயிலேயே
உன்னுடைய தந்தை மரணிக்கப் போகிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார். இந்த வார்த்தை எப்படி என்னால் கேட்க முடியும்? என் வாப்பா என்னை மரணிக்க போறேன்னு சொல்றாரு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தை சொன்ன சிரிச்சிங்க. நான் மரணித்ததற்கு பிறகு என் குடும்பத்தில் முதன்மையாக மரணிக்கக்கூடிய ஜீவனும் நீந்தான், என்னை வந்து சந்திப்பதில் முதன்மையானவளும் நீந்தான் என்று சொன்னார்கள். நான் சாக போறேன், என் வாப்பாவை சந்திக்க போறேன் என்ற மகிழ்ச்சியில் சிரித்தேன். அந்த பாசம், மகளே நீங்க தான், நான் மரணிச்ச பிறகு நீங்க தான் மரணிப்பீங்க, நம்ம சோனத்தில் சந்திப்போம் முதன்மையாக. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது. வாப்பா மரணிச்சுட்டு போன கொஞ்ச நாள்ல வாப்பாவை பார்த்துருவோம் அல்லவா நாளைக்கு மறுமையில. சஹீஹ் புகாரில வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ரபீலவுல்ல மரணிப்பாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரமதான்ல மரணிப்பார்கள். வெறும் 6 மாசம் தான். ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷாபான், 5 மாசம் முடியுது. ரமதான்ல, ரமதான் 12ல் அவன் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார். அவ்வளோ பாசம். ஆனா வாப்பா கேட்கிறாரு, எங்க உன்னுடைய கணவரை எங்க அப்படின்னு கேட்கணும்னு ஃபாத்திமா ரதியல்ல சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், என் பக்கம் தப்பு இல்லை, அவர் பக்கம் தான் தப்பு, இப்படிலாம் சொல்லணுமா இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. பைனி வ பைனஹு ஷையும், அரபியில இந்த ஷை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அர்த்தம். எனக்கும் அவருக்கும் ஒன்று நடந்துச்சு. வாப்பாவையும் பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு அவரும் கேட்கல. யார் பக்கம் தப்புன்னு சொல்லி வாப்பாவும் தேடல. அந்த அப்படி தன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு வாப்பாட சொல்லணுமா இல்லையா? ஃபாத்திமா ரதியல்லாஹ் ரசூல் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு, என்ன என்ன எங்க உங்களுடைய கணவரை எங்க? பைனி வ பைனஹு ஷையும், அவ்வளவுதான், எனக்கும் அவருக்கும் ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னு ஃபாத்திமா ரதியல்லாஹும் சொல்லல, அது என்னன்னு வாப்பாவும் அடுத்து கேட்கல. உடனே ரசூலுல்லாஹ் ஃபஹரஜ, வெளியே வந்தாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க, உந்தூர் அலி, அலியை போய் பார்த்துட்டு வாங்க எங்க இருக்கிறாருன்னு. உடனே ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் பள்ளியில படுத்து கிடக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய், ஹுவ ஃபில் மஸ்ஜித் ராகிதுன், அலி ரதியல்லாஹு அப்படியே அந்த பள்ளிவாசல்ல சோகமாக என்ன செய்கிறாங்க, கையை இப்படி வச்சு அந்த மண்ணில் படுத்து கிடக்கிறாங்க. உடனே ரசூல்லா பக்கத்தில் வராங்க, வந்து ரசூலா என்ன சொல்லணும், ஏண்டா உனக்கெல்லாம் கெட்டி கொடுத்துருக்குறேன் என் ஈர கொலையை, விட்டுட்டு பள்ளியில் படுத்து கிடக்க என்ன சொல்லணுமா இல்லையா? அல்லது என்ன கேட்கணும், யார் பக்கம் பிரச்சனை கேட்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லை. பாருங்கள், ரசூ சல்லா வந்து உட்காந்துக்கிட்டு வகுவ முதுத்த ஜோன், அவர் இப்படி இந்த சாய்ந்து படுத்து கிடக்கிறார். ரசூ சல்லா சந்த கையை கொண்டு வாசா பகு துரா, அந்த மேலாம் இப்போ மண்ணாக இருக்குது, தான் கையை கொண்டு அப்படியே அந்த மண்ணை தட்டிட்டு சொல்கிறாங்க, கும் யா அபாத்துரா, மண்ணின் தகப்பனை எழுந்திருங்கள், உங்கள் வீட்டில் மனைவி இருக்கிறார்கள், செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனை அழைத்து சென்றார்கள். மருமகன்கிட்டையும் கேட்கல, பிள்ளைகிட்டையும் கேட்கல, பிள்ளையும் சொல்லலை, மருமகனும் சொல்லலை. எவ்வளோ ஒரு அழகான பக்குவம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக நாமே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தந்தையாக இருந்தாலும் உள் நுழைவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிச்சிடவே கூடாது. இன்னைக்கு நாம் சண்டை போடுவோம், இன்னைக்கு நைட் நாம் சேர்ந்துருவோம், ஆனால் நாம் சண்டை போட்ட விஷயத்தை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் வெளியில் சேர்த்துட்டோன்னு வைங்க, நம்மளை பொறுத்தவரை இன்னைக்கு இரவே சேர்ந்திருப்போம். ஆனா என் மகள் வந்து என் வீட்டில் வந்து அழுது விட்டாள் என்று சொன்னால் இவனுக்கெல்லாம் நம்ம பிள்ளையை கொடுத்துடுவேன் என்ற சிந்தனை காலம் முழுவதுமே இருக்கும். அதனாலதான் பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஆனா கணவனை பெற்றவர்களும் மனைவியை பெற்றவர்களும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே கணவனை பற்றி மனைவி தப்பும் தவறுமாக அல்லது உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை குடும்பத்துல கொண்டு சொல்றது, கணவன் என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை பற்றி நண்பர்களிடத்துல உண்மையிலேயே நடந்த விஷயமாக இருந்தாலும் சொல்றது, காலப்போக்கில் எல்லோரும் மாறக்கூடியவர்கள், திருந்தக்கூடியவர்கள், நாம் திருந்தி இருப்போம், ஆனால் நாம் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக உயிரோடியே இருக்கும். பாதலாளின் அன்பான வாலிபர்களே, முடிந்த அளவுக்கு இந்த பக்குவத்தை நம்ம சிறு பிராயத்திலேயே வளர்த்து கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகளை, குடும்ப ரீதியான பிரச்சனைகளை, கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, சில பிரச்சனையை நம்மளால தீர்க்கவே முடியாது, வெளியில கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற பிரச்சனையா இருக்கும் அல்லவா, அதை மட்டும்தான் வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும்
ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஸஹீஹுல் புகாரில இந்த அறிவு பொறிகிறது என்று சொன்னால், அப்ப பிரச்சனைகளை கையாள தெரியணும். அந்த பக்குவம் வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமேயானால் மனமுடிக்க வேண்டும் பிரச்சனைகளை பிறரிடத்தில். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹுன்ன லிபாசுல் லகும் வான்தும் லிபாசுல் லகும், பெண்கள் மனைவி உங்களுக்கு ஆடை, நீங்கள் மனைவிக்கு ஆடை. அரபுல ஆடை என்பதற்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. நம்ம எல்லாம் சொல்வோம்ல அரபுகள் அணியக்கூடிய தோப்புன்னு சொல்றோம், அது தோப்பு கிடையாது, சவுபுன்னு அதனுடைய அர்த்தம். சா தமிழ்ல கிடையாதனால தோப்பு தோப்புன்னு நம்ம சொல்றோம், சவுபுன். இப்ப நம்ம அணிஞ்சிருக்கிறோமா இல்லையா, இதுக்கு பேரு ஆடைகளுக்கு ரெண்டு பேர் இருக்கு அரபியில, சவுபுன்னு ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேரு லிபாஸ்ன்னு இருக்கு. ரெண்டுக்குமே ஆடைன்னு தான் சொல்லுவோம், ஆனா ரெண்டு ஒரே ஆடை கிடையாது. சவுப் அப்படின்னு சொன்னா இப்ப மேல அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை, லிபாஸ் அப்படின்னு சொன்னா உள்ள அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த பலியன் உடலோடி ஒட்டி இருக்கிறது அல்லவா, உள்ளாடைக்குத்தான் அரபியில் என்ன சொல்வாங்க, லிபாசுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கணவன் மனைவியினுடைய உறவை பத்தி சொல்லும் பொழுது மேல அணிந்து சாதாரணமாக கலட்டி செல்லக்கூடிய லிபாஸ் என்று அல்லாஹ் சொல்லல, எப்பொழுதுமே உடலினுடைய குறைகளை மறைத்து கொண்டு உடலோடியே ஒட்டி இருக்கக்கூடிய லிபாஸ் என்ற வார்த்தை, ஹுன்ன லிபாசுல்லக்கும், கணவன் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார், மனைவி உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வரவே கூடாது, நாம பேச வேண்டும். எவ்வளவு சண்டையிட்டாலும் நமக்குள்ளாகவே இருக்க வேண்டும், நமக்குள்ளாகவே சமாதானமாக வேண்டும். பெத்த தகப்பனாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உயர்வானவர்கள், ஃபாத்திமாவினுடைய இரத்தத்தினுடைய நாடியினுடைய துடிப்பு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரழியல்லாஹுவினுடைய உலகமே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருந்தாலும் கூட என் கணவன் மனைவிக்கு பத்தி நடந்தது உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், கடைசி வர ரசூலுக்கே தெரியல என்ன நடந்துச்சுன்னு, உலகத்துக்கே தெரியாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு, அது மட்டும் தெரியும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப சூழல்கள். இப்போ ஆதலால் என் பெற்றோர்களே, என் அன்பான வாலிபர்களே, கணவன் மனைவியாக வாழும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமே என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நிவர்த்தி செய்யணும். அதே நேரம் ரோஷப்படக்கூடிய விஷயங்களில் குடும்பத்தில் நாம் ரோஷப்படணும். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசத்துன் கத் ஹரம் அல்லாஹ் அலைஹி ஜன்னா, மூவரின் மீது அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அதில் ஒருவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி, யுக்கிர்ரு ஃபி அஹ்லிஹில் ஹுபுஸ், தனக்கு கீழ் இருக்கக்கூடிய உறவுகள் தவறு செய்யும் பொழுது ரோஷப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கோளை அவனுக்கும் அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கிட்டான். இன்னைக்கு நாம் எதுக்கு ரோஷப்படுறோம்னா, நம்ம பேரை பத்திரிக்கையில் போடலைன்னா ரோஷப்படுறோம், உன் அண்ணன் வந்து என்னை கூப்பிடலன்னா ரோஷப்படுறோம், நீ சமைக்கல உப்பு இல்லைன்னா ரோஷப்படுறோம். ஆனால் மனைவி நாடகம் பார்க்குறா, மனைவி ஹிஜாப் இல்லாமல் வெளியே நிற்பாங்க, மனைவி சாதாரணமாக அல்லது பெண் குழந்தை சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு உரையாடி கொண்டிருக்கும். ஒரு தந்தைக்கு ரோஷம் இல்லை, ஒரு தாய்க்கு ரோஷம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரழியல்லாஹு எவ்வளவோ, அதாவது ஆயிஷா ரழியல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் அவ்வளவு பிரச்சனைகள். சஹீஹுல் புகாரியில் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஃபாத்தி ஆயிஷா ரழியல்லாஹுடைய அந்த வீட்டில் உட்காந்து திங்கக்கிழமை உணவு சாப்பிடுவாங்க. பக்கத்து இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு சுவையான உணவு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு என்ன சிந்தனை, ரசூல்லாக்கு இந்த உணவு பிடிக்குமே அப்படின்ன உடனே ஜெயித் ரழியல்லாஹுவை கூப்பிட்டு ரசூல்லாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு வீட்டில் ரசூல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த உணவு வந்தவுடனே ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உணவு. உடனே ரசூல்லா போய் ஆர்வமாக போய் வாங்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹுக்கு இது தன்மான பிரச்சனை. ஆயிஷா ரழியல்லாஹு என்ன நினைக்கிறாங்க, ஏண்டா என் நாள், இது என்னுடைய நேரம், என் கணவன் எனக்கு கவனிக்க தெரியாதா, இப்போ இந்த உணவு கொடுத்து விடுறதுனால அவ என்ன சொல்ல வாரா, நான் ஒன்றுக்குமே சமைக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்ல வாராளா, அந்த மாதிரி சிந்தனையில் அந்த உணவை அப்படி வாங்கி தூக்கி எரிந்தே விட்டார். அபித்தோழர்கள் இதான் பள்ளிவாசல் என்று சொன்னால், இதான் பள்ளிவாசல், இதான் ரசூல் வீடு. தூக்கி உணவை தூக்கி எரிஞ்சால் அந்த உணவு சிதறிகிறது, சத்தம் கேட்க சத்தத்தை போடுறாங்க. எல்லா நபித்தோழர்களும் சஹீஹ் புகாரியில் வீட்டுக்கு வெளியில், ரசூல்லா வீட்டுக்கு வெளியில் எல்லாரும் கூடி விட்டார்கள். ஏன்னா ரசூல்லா வீட்டில் சண்டை, பிறர் வீட்டில் சண்டைன்னா பொதுவாகவே ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா, பொதுவாகவே என்ன செய்யும், யார் ஏ அந்த ஜன்னலை திறந்து போய் என்னமோ சத்தம் கேட்டுட்ருக்கு, பொதுவாக அந்த நோக்கத்தில் அல்ல. என்ன ரசூல்லா வீட்டிலேயே ரசூலுல்லாவின் மனைவிகளை இப்படி சத்தம் போடுறாங்களா, அந்த ஹதீஸில் வரும் பாருங்க. ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த உணவுகளை ஃபுல்லாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு, ஏற்கனவே ஒரு தட்டு உடஞ்சிச்சு, அப்போம்லாம் பீங்கான் தட்டு தானே, தான் வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு தட்டை எடுத்து அந்த நபித்தோழர் கையில் கொடுத்து, இங்கே நடந்த எதை அங்கே போய் சொல்லிடாத, இந்த தட்டும் உடஞ்சிரும். அவன் என்ன செய்வான், என்ன நான் கொடுத்த உணவையே தூக்கி எரிஞ்சிட்டாரா, அவன் அங்கே என்ன நடந்துடும், அதனால் இந்த தட்டை பற்றி எதுவும் பேசாது, கொண்டு போய் கொடுத்துருந்த உடனே ரசூல் ஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வராங்க எல்லா தோழர்களும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு
உங்களினுடைய தாய் ஆயிஷாவிற்கு என் மீதுள்ள பாசத்தால் ரோஷம் வந்துவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் போய் கட்டில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டேன், எதுவுமே பேசல. அந்த நேரத்தில் என்னிடத்தில் ஷைத்தான் வந்து விட்டான், இந்த வார்த்தை வரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு இருந்தார்கள், வெளியில வந்து சொன்னார்கள், எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், அவ தூக்கி எறிஞ்சாள் என்று சொன்னால் என் மேல வச்ச பாசத்துல தான் தூக்கி எறிந்தால். எவ்வளவு ஒரு அழகான புரிதல். எதுக்காண்டி தூக்கி எறிஞ்சாங்க? ரசூலாவை காயப்படுத்தணும்னா? இல்ல, ஏ கணவரை என்னுடைய நாளிலே எனக்கு கவனிக்க தெரியாதா என்ற அந்த பாசம் அவளை தூண்டிவிட்டது. இவ்வளோ பெரிய ரசூலுல்லா, ரசூல்லா உட்கார வச்சு குரான் சொல்லும், சூரா அஹ்சாப்ல படித்து பாருங்கள், உட்கார வச்சு காசு கேட்பாங்க. அல்லாஹ் நபித்தோழிகளை ரசூலினுடைய மனைவிகளை கண்டிப்பான், ஆனால் ரசூலா சத்தம் போட மாட்டார்கள். அவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹும் ரசூலுல்லாஹும் இரவு நேரத்தில் படுத்து பேசிட்டு இருக்கும் பொழுது வெகிரித்தனமாக ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படி கையை சுட்டி காட்டி, உங்களுக்கு அந்த குட்டையான மனைவியே போதும் அப்படி. இந்த குட்டைன்னு இருக்கா இல்லையா, இந்த வார்த்தையை சொல்லாம இப்படி கையை சுட்டி காட்டி, இப்படி இருக்கா அவளே உங்களுக்கு போதும் என்று சொன்ன உடனே உணவு தூக்கி எறிந்த பொழுது கோவப்படாத ரசூல், தட்டு உடைந்த பொழுது கோவப்படாத ரசூல், வீடுகளுக்குள்ள இருந்து சப்தமிட்டு வெளியில் உள்ள ஆண்கள் எல்லாம் பார்க்க வந்த பொழுதும் கோவப்படாத ரசூல், ஒட்டுமொத்த ஆண்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு காசு கொடுங்கன்னு கேட்ட பொழுது கோவப்படாத ரசூல், தான் மனைவி கூட தனியா உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் என் கணவர் மட்டும் இரவுல இருந்த நேரம் வெகுளித்தனமா ஒரு வார்த்தையா, இந்த குட்டையா இருக்கிறாங்களே அவளே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே என்னை விட்டு ரசூல் விலகி சென்றார்கள். ரசூலினுடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. ஆயிஷா, நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, பிறரை குட்டை என்பதாக நீ கேலியடித்த இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, கடலில் கலந்தால் கடல் கூட கெட்டு போய்விடும், ஆனால் அதைவிட மோசமான வார்த்தையை நீ பயன்படுத்தி இருக்கிறாய். அவ கோவப்பட வேண்டிய இடத்துல, ரோஷப்பட வேண்டிய இடத்துல மார்க்கத்தை மீறும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சுயநலத்துக்கு நாம் கோவப்படுறோமே தவிர நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகக்கூடிய நேரங்களில், நம்முடைய மனைவி மார்க்கம் இல்லாமல் திரியக்கூடிய நேரங்களில் அதை பார்த்து நமக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் அவன் தான் தையூஸ் என்பதாக, சுவனமே அவனுக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பாதலால் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொறுமைகள் தேவை, பெரிய அளவுக்கு அனுசரிப்புகள் தேவை, நடக்கக்கூடிய விவகாரங்களை நாமே சால்வ் செய்ய வேண்டும், பிரச்சனைகளை நாமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான், தந்தையிடத்திலும் தகப்பனிடத்திலும் சொன்னால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் என்ற மாதிரியான பிரச்சனைகளை மட்டும்தான் பெற்றோர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்குள்ளாகவே நாம் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய சுயநலத்திற்காக ரோஷப்படாமல் மார்க்கத்தை மீறும் பொழுது அழகிய முறையில் மனைவியின் மீது ரோஷப்பட்டு மார்க்கத்தை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இவ்வாறாக அமையும் பொழுது நிச்சயம் அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பற்று பல விஷயங்களை பற்றி நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.